வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், மரிய சகரன் ஜனிஸ்டன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தன்னையும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவரின் உழைப்பிற்கு சரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இலங்கை ஆயர் பேரவை. மரியனையைப் போல் இறை திட்டத்துக்கு எம்மை கையளித்தால் எம் வாழ்வில் எல்லாம் கிடைக்கும். சாட்டி சிந்தாத்திரை அன்னை திருவிழாவில் யாழ் மறைமாவட்ட ஆயர். அப்புறவு அருளடையாளம், மகிழ்வின் அருளடையாளம், திருத்தந்தை பிரான்சிஸ். 2023 அக்டோபர் மாதம் வத்திக்கானில் நடைபெறவிருக்கும் உலக ஆயர்கள் மாமன்றம். விரிவான செய்திகள். ஒப்புரவு அருளடையாளம் மகிழ்வின் ஓர் அருளடையாளம். அது விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் கொண்டாடப்படும் ஒரு விழா என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஸ்லோவாக்கியா நாட்டின் கோசிஸ் நகரில் இளையோரை சந்தித்த போது கூறினார். ஒப்புரவு அருளடையாளத்தில் மையப்படுத்தப்படுபவை பாவங்களா? இந்த அருளடையாளத்தை பெறச் செல்கையில் கடவுள் யாரை எவற்றை நினைக்கச் சொல்கிறார்? தன்னை பற்றியா, பாவங்களை பற்றியா, அல்லது உங்களை பற்றியா போன்ற கேள்விகளை இளையோருடன் கேட்ட திருத்தந்தை, அந்த அருளடையாளத்தில் கடவுளோடு இடம்பெறும் சந்திப்பே மையமாக உள்ளது என்றும், அச்சமயத்தில் கடவுள் நம்மை அணைத்துக் கொள்கிறார், மன்னிக்கிறார் மற்றும் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் என்றும் கூறினார். ஒப்புரவு அருளடையாளத்தை பெறச் செல்லும் போது இறைதந்தையின் பிள்ளைகளாக அவரது அரவணைப்பை பெறச் செல்கிறோம் என்றும், கடவுள் எப்போதும் மன்னிப்பவர், நம் பிணக்குகளை தீர்த்து வைக்கும் நீதிபதியாக அவர் இருப்பதில்லை, மாறாக அவர் அன்பு கூறும் மற்றும் குணப்படுத்தும் ஒருவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை இளையோருடன் கூறினார். ஒப்புரவு அருளடையாளத்தை நிறைவேற்றும் அர்ப்பணியாளர்களும் தாங்கள் கடவுளின் இடத்தில் இருப்பதாகவும், அதனை பெற வருகின்றவர்கள் இறைதந்தையின் அன்பையும் அரவணைப்பையும் உணர்வதற்கு உதவுகின்றவர்களாகவும் இருக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். இலங்கையில் 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் அரசு பாடசாலைகளின் ஆசிரியர்கள் அதிபர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக இலங்கை ஆயர் பேரவை 22/9/2021 கடந்த புதன்கிழமை அன்று அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. இவ்வறிக்கையில் ஆயர்கள் பேரவை ஆசிரியர்கள் ஆற்றி வரும் கல்வி பணியின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி அவர்களின் நியாயமான கோரிக்கைக்கு தமது ஆதரவினை தெரிவித்து ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசு ஆகிய சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரும் இணைந்து தற்போதைய குறைகளை தீர்க்க வெளிப்படையான, நடைமுறை சாத்தியமான, நம்பகமான பொறிமுறையொன்றை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர். கற்பித்தல் ஓர் அழகான தொழில், ஆனால் ஆசிரியர்கள் குறைவான ஊதியம் பெறுவது பரிதாபமானது. ஆசிரியர்கள் பாடசாலையில் பணி செய்யும் நேரத்தை விட பாடசாலையில் பிள்ளையை தனிப்பட்ட முறையில் உருவாக்க தயார்படுத்த செலவழிக்கும் நேரம் அதிகமாகும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலிய கத்தோலிக்க ஆசிரியர்கள் ஒன்றியத்தினருக்கு வழங்கிய உரையில் குறிப்பிட்டதை மேற்கோள் காட்டி, ஆசிரியர் தன்னையும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவரின் உழைப்புக்கு சரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இவ்வறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் ஆரோக்கியமான உரையாடலை நடாத்தி அவர்களின் குரலுக்கு செவிமடுத்து அவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு கடந்த 24 ஆண்டுகளாக கவனிக்கப்படாத அவர்களின் கோரிக்கைகளையும் குறைகளையும் சரி செய்ய கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் இதில் கோரியுள்ளனர். யாழ்ப்பாணம் தீவகம் மறைக்கோட்டத்தில் அமைந்துள்ள சாட்டி புனித சிந்தாத்திரை மாதா திருத்தல திருநாள் 25ஆம் தேதி சனிக்கிழமை பரிபாலகர் அருட்திரு ஜெகன் கூஞ்சே அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னையின் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நவநாள் ஆயத்த வழிபாடுகள் தினமும் 5 மணிக்கு அங்கு நடைபெற்றன. நற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்திரு ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அன்னையின் திருநாள் திருப்பலி 25ஆம் தேதி காலை 7 மணிக்கு யாழ் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் நடைபெற்றது. ஆயர் தனது மறையுறையில் மரியன்னையின் வாழ்வில் சிறந்து விளங்கிய உன்னதமான பண்புகளை எடுத்துக்காட்டி, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது திட்டப்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியன்னை இறை திட்டத்திற்கு தன்னை கையளித்து தனது வாழ்வில் நிறைவு கண்டது போல், நாமும் அன்னையை பின்பற்றி இறை திட்டத்திற்கு எம்மை கையளித்து எம் வாழ்வில் நிறைவு காண வேண்டுமென்று அழைப்பு விடுத்தார்.
இவ்வழிபாடுகள் அனைத்தும் கோவிட்-19 சுகாதார விதிமுறைக்கு அமைவாக இடம்பெற்றதுடன் இறை ஒளி இணையதள தொலைக்காட்சியில் நேரடியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. 2023 அக்டோபர் மாதம் வத்திக்கானில் நடைபெறவிருக்கும் உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கென அனைவரும் மேற்கொள்ளவிருக்கும் ஒருங்கிணைந்த பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அவருக்கு ஆலோசனை வழங்க உருவாக்கப்பட்டுள்ள கர்தினால்களும் இவ்வார தொடக்கத்தில் இணையவழி மேனிகர் கூட்டம் ஒன்றை நடத்தினர் என்று வத்திக்கான் செய்தித்துறை அறிவித்துள்ளது. திரு அவையின் அடித்தளம் அருட்பணியாளர்கள் மற்றும் ஆயர்களை சார்ந்தது என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது என்பதை வெளிப்படுத்தும் முயற்சியாக அடுத்து வரும் ஆயர்கள் மாமன்றம் அமையும் என்று தான் நம்புவதாக திருத்தந்தை தன் பகிர்வில் குறிப்பிட்டார். அடுத்த ஆலோசனை கூட்டம் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் அந்த சந்திப்பு வத்திக்கானில் அனைவரின் நேரடி பங்கேற்புடன் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான கலந்துரையாடல் 24/9/2021 வெள்ளிக்கிழமை காலை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் பேனார்ட் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமையில் சூம் செயலியினூடாக மெய்நிகர் வழியில் நடைபெற்றது. மறைமாவட்ட குரு முதல்வர் அருள் திரு ஜபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் வருகின்ற அக்டோபர் மாதம் நாடளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற திருச்சப மாலை திருஜாத்திரை பற்றியும் 2023 வத்திக்கானில் திருத்தந்தையுடன் நடைபெறவுள்ள உலக ஆயர்கள் மன்றத்திற்கான தயார்படுத்தல் செயற்பாடுகள் பற்றியும் மற்றும் இவ்வாண்டு யாழ் மறைமாவட்ட ரீதியில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அன்பிய ஆண்டிற்கான செயற்பாடுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டன. இம்மெய்நிகர் வழியிலான கலந்துரையாடலில் 100 வரையான மறைமாவட்ட குருக்கள் மறைமாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் கலந்து கொண்டனர். மேலும் யாழ் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் இருபால் துறவியர்களுக்குமான இதே போன்றோர் கலந்துரையாடல் யாழ் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் வருகின்ற புதன்கிழமை 29 சூம் செயலியின் ஊடாக மெய்நிகர் வழியில் நடைபெறவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தீவகம் மறைக்கோட்டத்தில் மறைக்கோட்ட முதல்வர் அருள் திரு டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சூம் செயலி ஊடாக மெய்நிகர் வழியில் ஆன்மீக மற்றும் விவிலிய கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆன்மீக கருத்தரங்கும் வியாழக்கிழமைகளில் விவிலிய கருத்தரங்கும் நடைபெற்று வருவதுடன் விவிலிய கருத்தரங்கில் மறையாசிரியர்கள் மற்றும் கத்தோலிக்க ஆசிரியர்கள் பங்கு பெற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காபோத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளிவந்துள்ள நிலையில் யாழ் புனித பத்திரிசையார் கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 94% சித்தியடைந்து சிறப்பான பெறுபவர்களை பெற்றுள்ளனர். இவர்களில் 3 9 பாடங்களிலும், 5 சங்கீத பாடம் தவிர்ந்த 8 பாடங்களிலும், 2 6 பாடங்களிலும், 6 5 பாடங்களிலும் அதிதிறமை சித்திகளை பெற்றுள்ளனர். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70% சிறப்பான பெறுபவர்களை பெற்று சித்தியடைந்துள்ளனர். இவர்களில் 1 நாடகமும் அரங்கியலும் தவிர்த்து 8 பாடங்களிலும், இன்னும் 1 7 பாடங்களிலும், 3 4 பாடங்களிலும் அதிதிறமை சித்திகளை பெற்றுள்ளனர். அத்துடன் ஊர்காவத்துறை புனித அந்தோனியார் கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 60% சித்தியடைந்துள்ளனர். மேலும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் 2 மாணவர்கள் பாடசாலை வரலாற்றில் முதன் முதலில் 9 பாடங்களிலும் அதிதிறமை சித்திகளை பெற்று அப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அங்கு இப்பரீட்சைக்கு தோற்றிய 57 மாணவர்களில் 40 மாணவர்கள் உயர்தர கல்வியை தொடர்வதற்கு தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை ஏற்பாட்டில் சமகால கிறிஸ்தவ சிந்தனைகள் என்ற தலைப்பில் நடைபெறும் மெய்நிகர் வழியிலான விரிவுரை தொடரின் 5வது தொடர் 22/9/2021 கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பாலஸ்தீன சூழமைவில் கிறிஸ்தவ விடுதலை சிந்தனை என்ற தலைப்பில் அமெரிக்கன் மிஷன் சபையை சார்ந்த அருட்பணியாளர் யூட் சுதர்சன் அவர்கள் உரையை நிகழ்த்தினார். பாலஸ்தீனத்தில் வாழும் அரபுக கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலின் பாலஸ்தீனம் மீதான ஆக்கிரமிப்பை தமது கிறிஸ்தவ விசுவாச அடிப்படையில் எவ்வாறு எதிர்கொள்கின்றனர் என்பது குறித்தும் அரபுகள் சமய அடிப்படையில் பிளவுண்டு இருந்தாலும் பாலஸ்தீனத்தில் அரபு அடையாளமும் ஆக்கிரமிப்பின் கீழான துயரமும் அவர்களை ஒன்றிணைத்து வைத்துள்ளது என்பதனை விபரிக்கும் முகமாகவும் இவ்வுரை அமைந்திருந்தது.
மெய்நிகர் வழியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், குருக்கள், துறவிகள் என இலங்கையிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்தும் பலர் இணைந்து பயனடைந்தார்கள். திருமறை கலாமன்றத்தில் ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்கலாநிதி நீ மரிய சேவியர் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட பணிகளை ஆவணப்படுத்தும் முகமாக கலைத்தூது நீ மரிய சேவியர் அடிகள் ஓர் பன்முக பார்வை என்னும் தலைப்பில் கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் மெய்நிகர் வழியில் சூம் செயலுக்கூடாக திருமறை கலாமன்றம் மாதந்தோறும் நடத்தி வருகின்ற ஆய்வரங்க தொடரின் 4வது நிகழ்வு கடந்த 19ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அழகியல் பாட ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் பரத கலா வித்தகர் திருமதி மதிவாணி விக்னராசா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருட்கலாநிதி நீ மரிய சேவியர் அடிகளின் ஆடற்கலை மீதான அக்கறையும் ஆக்கங்களும் என்னும் தலைப்பில் யாழ் கரம்பொன் சிறிய புஷ்ப மகளிர் மகாவித்யாலயத்தின் நடன ஆசிரியரும் திருமறை கலாமன்றத்தின் கலைஞருமான பரத கலா வித்தகர் திருமதி சுதர்சினி கரன்சன் ஆய்வினை வழங்கினார். இவர் கலைத்தூது அழகியல் கல்லூரியின் நடன ஆசிரியரில் ஒருவராக பணியாற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக புலம்பெயர்ந்தோர் அகதிகள் தினம் செப்டம்பர் மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகின்றது. நாம் எனும் பரந்த மனப்பான்மையை நோக்கி எனும் கருப்பொருளில் அனுசரிக்கப்படும் இந்நாளையொட்டி திருத்தந்தை விடுத்துள்ள செய்தியில் நாம் அல்லது நாங்கள் என்ற வார்த்தையின் பரந்துபட்ட தன்மையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். பொதுவாக நாங்கள் என்ற வார்த்தையை நாம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பயன்படுத்தி பழகிவிட்டோம். அதாவது எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் மாத்திரம் உள்ளடக்கி அகதிகள் புலம்பெயர்ந்தோரை புறக்கணித்து பேசுவதும் செயல்படுவதும் எமது இயல்பாகிவிட்டது. இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்றாக ஒரே குறிக்கோளோடு ஒரே இலக்கு நோக்கியே பயணிக்கின்றோம் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. திரு அவையை நாம் கத்தோலிக்க திரு அவை என்று அழைப்பதற்கும் இதுவே காரணம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று விரும்பியே இறைவன் மனித குலத்தை படைத்தான். ஆனால் மனிதனோ பல காரணிகளால் துண்டுபட்ட, நொறுக்கப்பட்ட, காயப்பட்ட, சிதறுண்டு போன மனுக்குலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த துர்ப்பாக்கிய நிலை மாற வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை யாருமற்றவர்கள் உரிமையற்றவர்கள் என்ற மனநிலையோடு எவரும் வாழ நாம் அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தார். இதன்படி புலம்பெயர்ந்தோர் அகதிகள் எல்லாரையும் எமது சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்று வாழ அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். 1914ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட உலக புலம்பெயர்ந்தோர் அகதிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிறு அன்று அனுசரிக்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பொதுநிலையினர் தினம் வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. இத்தினத்தை முன்னிட்டு யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு தலைவர் அருட்திரு மவுலிஸ் அவர்கள் வழங்கியுள்ள செய்தியில் அவர் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். திரு அவை நாமே நாங்கள் பரிசுத்தமான குடும்பமாக வாழ்வோம் என்கின்ற அந்த மையப்பொருளை இந்த வருடமானது கடைபிடிக்கப்படுகின்ற பொழுது அன்புமிக்க பொதுநிலை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய குடும்பங்களை இறைவன் வாழ்கின்ற கோவில்களாக மாற்றுங்கள். நீங்கள் திருமுழுக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பையும் திருமணத்தின் பொழுது கொடுத்த அந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் சரிவர கடைபிடித்து உங்களுடைய குடும்பங்களும் அவர்களும் கோவில்களாக மாற்றப்பட வேண்டும். குடும்ப புண்ணியங்களை கடைபிடிங்கள். இந்த காலகட்டத்திலே பல்வேறுதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிற இந்த காலகட்டத்திலே பல்வேறுதமான கட்டாக்குறைகள் அசோதியங்களை முன்னெடுத்துள்ள இந்த காலகட்டத்திலே நீங்கள் அவற்றை நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு குடும்பமாக சேர்ந்து சைப்பு தன்மை கடைபிடித்து நல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அந்த இளைஞன் இருந்த அந்த புனிதத்தன்மை இறைவன் நம் விரும்புகின்ற அந்த புனிதத்தன்மை உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள். மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே எங்களுடைய மறைக்கலை உறுப்புகள் வழிபாட்டு ஒன்று கூடங்கள் வழிபாடுகளை நடத்த முடியாத இந்த காலகட்டத்திலே நல்ல பெற்றோர்களாக இந்த பிள்ளைகளுக்கு மறைக்கலை உறுப்புகளை நீங்கள் அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். வழிபாட்டுகளை நடைபெறுகின்ற பொழுது திருப்பதி நடைபெறுகின்ற இந்த இணையதளங்களிலே அல்லது தொலைக்காட்சிகளில் நடைபெறுகிற பொழுது அந்த பிள்ளைகளை அதில் இருந்து பார்த்து ஆன்மீக ரீதியாக அந்த பிள்ளைகள் அதை பங்கெடுப்பதற்கு நீங்கள் ஒருவரும் வழி சமைத்துக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கொடுக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப புண்ணியங்களை குடும்ப நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். வீட்டில் இருந்து நற்செய்தியை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அத்தியானிகள்
உங்களுடைய குடும்பத்திலேயே இந்த அன்பிய ஒன்று கூடுதலை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். நல்ல இந்த பண்புகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளலாம். மட்டுமல்ல எங்களுக்கு தான் கஷ்டம், எங்களுடைய குடும்பங்களுக்கு தான் கஷ்டம் என்று சொல்லி விடுத்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்களை, பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய துன்பங்களை களைவதற்கு உங்களால் என் குடும்பமாக இணைந்து சில சில நல்ல காரியங்களை, பிரதநிச்சயங்களை நீங்கள் செய்யுங்கள். இதன் வழியாக உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் கோவில்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் விரும்புகின்ற அந்த புனிதமான வாழ்க்கையை உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கொழும்பு துறை புனித செபமாலை அன்னை ஆலய திருவிழாவிற்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் 24ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை அன்னையின் கொடியேற்றத்துடன் அங்கு ஆரம்பமானது. தினமும் மாலை 4:30 மணிக்கு திருச்செபமாலையுடன் வழிபாடுகள் அங்கு நடைபெறுகின்றது. நற்கருணை வழிபாடு அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி மாலை 4:30 மணிக்கும், திருநாள் திருப்பலி 3ஆம் திகதி காலை 6 மணிக்கும் அங்கு நடைபெற இருக்கின்றன. அத்துடன் ரக்கா வீதியில் அமைந்துள்ள புனித திரேசா ஆலய திருவிழாவிற்கான நவநாள் வழிபாடுகளும் 24ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை அன்னையின் கொடியேற்றத்துடன் அங்கு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2ஆம் திகதி நற்கருணை வழிபாடும், 3ஆம் திகதி திருநாள் திருப்பலியும் அங்கு நடைபெறும். COVID-19 சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக இறை மக்கள் ஒன்று கூடாத வண்ணம் வழிபாடுகள் அனைத்தும் ஹோலிமேரி தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதுடன் மக்கள் வீடுகளிலிருந்து வழிபாடுகளில் இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் உரும்பிராய் புனித மிக்கேல் ஆலய திருவிழாவுக்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் 20ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. தினமும் மாலை 6 மணிக்கு திருச்செபமாலையுடன் வழிபாடுகள் அங்கு நடைபெறுவதுடன் நற்குருணி வழிபாடு 28ஆம் திகதி மாலை 6 மணிக்கும், திருநாள் திருப்பலி 29ஆம் திகதி காலை 6:30 மணிக்கும் இடம்பெறும். இங்கு நடைபெறும் வழிபாடுகள் RMMTV, கேபிட்டல் டிவி, சென்ட் மைக்கேல் ஃபேஸ்புக், யூடியூப் ஊடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. போர்தோவின் திருக்குடும்ப கன்னியர் துறவர சபையைச் சார்ந்த அருட் சகோதரி ஃபாபியன் அந்திரேசு பிள்ளை அவர்கள் 20/9/2021 அன்று இறைவனடி சேர்ந்தார். 1956 ஆண்டில் முதலாவது துறவர வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு 65 வருடங்களாக இறை பணியாற்றிய அருட் சகோதரி யாழ் மறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பணியாற்றியதுடன் கல்வி பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அன்னாரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனின் அமைதி பெற மன்றாடுவோம். இவ்வாரத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் நினைவு கூறப்படுகின்ற புனிதர்களும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மறை பணியாளரான புனித வின்சென்ட் தே பவுல் நினைவு நாள். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறை சாட்சிகளான புனிதர்களான வென்செஸ்லாஸ் மற்றும் லாரன்ஸ் டூஷ் தோழர்கள் நினைவு நாள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அதிதூதர்களான புனித மிக்கேல் கேப்ரியல் ராபேல் விழா. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மறைபணியாளரும் மறை வல்லுநருமான புனித எரோனிமஸ் ஜெரோம் நினைவு நாள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசா நினைவு நாள். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை புனித காவல் தூதர்கள் விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தன்னையும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவரின் உழைப்பிற்கு சரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இலங்கை ஆயர் பேரவை. மரியனையைப் போல் இறை திட்டத்துக்கு எம்மை கையளித்தால் எம் வாழ்வில் எல்லாம் கிடைக்கும். சாட்டி சிந்தாத்திரை அன்னை திருவிழாவில் யாழ் மறைமாவட்ட ஆயர். ஒப்புரவு அருளடையாளம் மகிழ்வின் அருளடையாளம் திருத்தந்தை பிரான்சிஸ். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வத்திக்கானில் நடைபெறவிருக்கும் உலக ஆயர்கள் மாமன்றம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், மரியா சேகரன், ஜெனிஸ்டன். Thank you.